ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்குமே பொருத்தமான கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஸ்குவிட் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ கனவா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை தான் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்ட உடனே உப்பும் போட்டு வதக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும், அதனால தான். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட தக்காளி பேஸ்ட் இல்லாட்டி ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வர்றதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றுறதுனால இந்த மசாலா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி நல்லா குக் ஆகும், அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல்லும் போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை போட்டுக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போது அந்த ஸ்குவிட்டையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம். நான் இன்னும் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நான் ஃபைனலாக வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த ஸ்குவிட்டை மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் வேக வைப்போம். 3-4 நிமிஷத்தில் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால்லாம் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப குக் பண்ண வேண்டாம், இந்த ஸ்குவிட் ரொம்ப குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இது ரொம்ப அருமையான டேஸ்டில் சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கனவா மீன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.